வணக்கம், மீண்டும் உங்களோட நான். வெல்கம் பேக் டு தியாகு டாக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகணும் அப்படின்னா, சந்தோஷம் அப்படிங்கிறது என்ன, அந்த சந்தோஷம் நம்மளுக்கு வந்து எங்கேருந்து வந்து கிடைக்கும், சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே வந்து இந்த சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப தேவையான பேசிக் நீடாக வந்து இருந்துகிட்டே இருக்குது நம்மளுக்கு வந்து. இப்போ நான் வந்து ஒரு ஹியூமனாக பிறந்துட்டேன் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து சாப்பிட கொஞ்சம் நல்ல சாப்பாடு, குடிக்க தண்ணி, தங்கிறதுக்கான ஒரு வீடு, அப்புறம் கொஞ்சம் சந்தோஷம். பட் அந்த சந்தோஷம் எங்கேருந்து கிடைக்குது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன பையனை எடுத்துக்கோங்க. ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து சில பிரச்சனைகள் வந்துருக்கும். என்ன பிரச்சனை அவனுக்கு வந்து இருக்க போகுது அப்படின்னா, அவனோட மேக்ஸிமீஸ் அவனுக்கு ஹோம்ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோம்ஒர்க்கு அவனுக்கு வந்து நிறைய பிரச்சனையாக இருக்கும். நாளை காலத்துக்குள்ளே அவன் வந்து அந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சே ஆகணும். அதே மாதிரி ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு அவனோட டியூட்டரோ ஹெச்ஓடியோ அசைன்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அசைன்மெண்ட்டை வந்து முடித்தாதான் அவனால் வந்து அடுத்த நாள் நிம்மதியாக வந்து காலேஜ் வந்து போக முடியும். அதே மாதிரி ஒரு ஜாப் போகிற ஒரு பையன் இருக்கான், அந்த பையனோ பொண்ணும் அந்த வயசு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இஎம்ஐ கட்டணும், லோன் கட்டணும், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும். அவங்க அப்பா அம்மாவுக்கு அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு பேரண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவனோட பையனுக்கோ பொண்ணுக்கோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லை மேரேஜ் வயசில் பொண்ணு பையன் இருந்தால் அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ இந்த ஹாப்பினஸ்க்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். மார்க் மேன்சன் அட்ரஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப் வந்து ஒரு மேக்ஸ் புக்கு மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேக்ஸ் புக்கில் எப்படி நீங்கள் ஒரு ஒரு பேஜ் திருப்ப திருப்ப நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டே இருப்போம், அதே மாதிரி நம்ம லைஃப்லேயும் பிரச்சனைகள் வந்து ஒரு ஒரு ஃபேஸையும் நம்மளுக்கு வந்து வந்துகிட்டே இருப்போம். ஸ்கூல் படிக்கிறப்போ மேக்ஸ் மிக்ஸ் கொடுக்குற ஹோம்ஒர்க் வந்து பிரச்சனையாக இருக்கும், காலேஜ் படிக்கிறப்போ அசைன்மெண்ட்ஸ் பிரச்சனையாக இருக்கும், வேலைக்கு போகிறப்போ லோன் இஎம்ஐ பிரச்சனையாக இருக்கும், பேரண்ட்ஸாக இருக்கிறப்போ ஸ்கூல் ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் கட்ட வேண்டியது பிரச்சனையாக இருக்கும். இப்படி நம்ம வாழ்க்கையோடைய ஒரு ஒரு பரிணாம இந்த ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயம் வந்துகிட்டே இருக்கும். பட் ஹாப்பினஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுறதுல தான் வந்து ஹாப்பினஸ் இருக்குது அப்படிங்கிறது மார்க் மேன்சன் சொல்ல வராது. என்னடா இது முட்டாத்தனமாக இருக்கே அப்படின்னு வந்து கேட்கலாம். நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் பிரச்சனை வரவே கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து. பட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் மனுஷனாக பிறந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை அப்படிங்கிறது வந்தே தீரும். அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுல மட்டும்தான் நம்ம வாழ்க்கையே இருக்குது. சால்வ் பண்ண பண்ண நம்மளுக்கு ஹாப்பினஸ் வந்து நிறைய ஃப்ளோவாக கூட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து மார்க் மேன்சன் சொல்லிகிட்டே இருக்காரு அந்த புக்கில். எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது கேட்கலாம். அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுக்குறேன். பப்ஜி கேமையும் நம்ம லைஃப்பையும் பேரலாக ஒரே ஒரு லைனில் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா, பப்ஜியில் வந்து நீங்கள் வந்து ஒரு எனிமியை மீட் பண்ணுறீங்க கேம் உள்ள, அந்த எனிமியை நீங்கள் கில் பண்ணாமல் ஒரு வேளை வாங்கிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகி போயிட்டீங்கன்னு வைங்களேன், திரும்பவும் உள்ள கடைசி ஜோனில் அந்த எனிமியை நீங்கள் வந்து மீட் பண்ணி தான் ஆகணும். அவனை கில் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு சிக்கன் டின்னர் கிடைக்கும். நம்ம லைஃப்பும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம லைஃப்பில் வர பிரச்சனையும் அந்த எனிமியும் ஒரே மாதிரி தான் வருது. அந்த எனிமியை நீங்கள் கில் பண்ணாமல் விட்டாலோ, இல்லை அந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணாமல் விட்டாலோ, எப்படி கடைசி ஜோனில் அந்த எனிமியை திரும்பி நீங்கள் மீட் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி உங்களோட லைஃபோடைய ஏதோ ஒரு தருணத்தில் திரும்பவும் அந்த பிரச்சனையை நீங்கள் வந்து மீட் பண்ணி ஆவீங்க. ஸோ பெட்டரான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ப்ராப்ளம் வரப்போவே நீங்கள் அதை வந்து சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து போக ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்படி ஒரு எனிமியை கில் பண்ணால் நீங்கள் சிக்கன் டின்னர் உங்களுக்கு கிடைக்குதோ, அதே மாதிரி நம்ம லைஃப்பில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும். இதில் இந்த பிரச்சனையை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறப்போ, அது ரெண்டு வகையான மக்கள் வந்து அந்த பிரச்சனையை வந்து பார்க்குறாங்க. ஒன்று வந்து டினையல் மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு மக்கள். அவங்க யார் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்குங்கிறதே கண்டுக்காமல் அவங்க லைஃப்பில் அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போது ஒரு காலேஜ் முடிச்ச ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னு வைக்கிறேன். அவன் அதுக்கு என்ன சொல்யூஷன் அவன் வந்து பண்ணணும் அப்படின்னா, ஒன்று ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த வேலையிலேருந்து வர சம்பளத்தை எடுத்து அந்த கடனை வந்து அவன் வந்து அடைக்கணும். பட் அவன் ஒரு வேலை அதெல்லாம் பண்ணாமல் அவன் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிக்கிட்டு அரட்டை அடித்து அப்படி எப்படி அவன் லைஃப்பை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, அந்த கடன் அப்படியே தான் இருக்கும். அந்த ப்ராப்ளம் அவனுக்கு சால்வ் ஆகவே இல்லை. அவன் லைஃப்பில் 60 வயசு ஆனாலும் அந்த பிரச்சனையை அவன் சால்வ் பண்ணி தான் ஆகணும். எப்படி நம்மளுக்கு பசி எடுத்தால் நம்ம சாப்பிட்டா மட்டும்தான் அந்த பசி அடங்குதோ, அதேமாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்தால் சால்வ் பண்ணால் மட்டும்தான் அந்த பிரச்சனை போகும். நம்ம லைஃப்பில் எந்த பிரச்சனையுமே நம்மளால் கடந்து போக முடியாது, சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளால் வந்து போக முடியும். ஸோ உங்கள் லைஃப்பில் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறப்போ அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறத தேட ஆரம்பிங்க. இந்த செகண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து யார் அப்படின்னா, விக்டிம் மென்டாலிட்டி. நிறைய குடும்பத்துடைய அம்மாக்கள் வந்து இந்த விக்டிம் மென்டாலிட்டிக்குள்ளே தான் வந்து இருந்திருப்பாங்க. உங்கள் லைஃப்பில் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா, அவங்க வந்து நிறைய பேரை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
அவங்களோட ஹஸ்பண்டால தான் அவங்களுக்கு அப்படி ஆச்சு, அவங்களோட பசங்களால தான் அவங்களுக்கு அப்படி ஆச்சு. இப்போ நம்மளே கூட நம்மளோட பேரண்ட்ஸால தான் நம்ம லைஃப் இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து புலம்பிட்டு இருப்போம் இல்லையா. இந்த புலம்பல் மைண்ட் செட் தான் வந்து இந்த விக்டிம் மெட்டாலிட்டி அப்படிங்கிறது. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் நம்ம தேடத்தை விட்டுட்டு புலம்பிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நமக்கு எதுவுமே வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த டினையல் அண்ட் விக்டிம், இந்த ரெண்டு மெட்டாலிட்டிக்குள்ளே இருந்து நீங்கள் வெளியே வந்து உங்கள் பிரச்சனைக்கான ஆன்சர்ஸையும் சொல்யூஷன்ஸையும் நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதுதான் மார்க் மேன்சன் நம்மளுக்கு சொல்ல வர கருத்து. அதை நான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ மூலமா. ஸோ இது மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக சப்ஸ்கிரைப் நம்ம வந்து சொல்லுவோம். பட் அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பாட்காஸ்ட்டும் வந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். ஆப்பிள், ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட், இது மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா மேஜர் பாட்காஸ்ட் அண்ட் ஆடியோ பிளாட்ஃபார்மையும் நம்மளோட பாட்காஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வந்து கேட்டிங்க அப்படின்னா அதுலேயும் உங்களோட சப்போர்ட் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே வந்து அழுத்திடுங்க. ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமாக ஒரு செல்ஃப் ஹெல்ப் வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.